Professor Dr. A.P. Subbarraj, Professor of Surgery, Gopi Hospital, Consultant, General Surgeon and Laparoscopic Surgeon, seeing all gastroenterology cases, ulcers, any cancer, thyroid surgery, breast surgery, hernia surgery, இதையெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன். ஆல்சருடைய அறிகுறிகள் என்ன, அது இருந்தால் எப்படி இருக்கும், அடிக்கடி ஏப்பம் விட்டுட்டுருப்பாங்க, ஜீரணம் ஆகாது, வாந்தி வர ஒரு சென்சேஷன் இருக்கும், மார்னிங் வந்து ப்ரெஷ் பண்ணாங்கன்னா யூஸ்வலாக டங் க்ளீன் பண்ணுற சமயத்துலையோ அல்லது ப்ரெஷ் பண்ணுற சமயத்துலையோ யூஸ்வலாக தே வாமிட், இன்டியூஸ்டு வாமிட்டிங் இல்லை, சாதாரணமாகவே அவங்களுக்கு வாமிட்டிங் வர மாதிரி வரும், வயிறு உப்பசமாக இருக்கிறது, ஏப்பம் ஜாஸ்தி விடுவாங்க, கொஞ்சம் ஒரு எண்ணெய் பலகாரம் நான் வெஜிடேரியன் ஏதோ ஒரு விருந்துக்கு போய் சாப்பிட்டாவே ஜீரணம் ஆகாது. இதெல்லாம் அப்புறம் வந்து இது வந்து ஆரம்ப ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜில் வந்து வயித்த வலி வரும், வாமிட்டிங் வரும், செகண்ட் ஸ்டேஜ். இதெல்லாம் வந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் சிவியர் ஸ்டேஜ், அல்சர் சிவியர், வயித்த வலி வந்து ரொம்ப ஒரு ஒரு கேச்சிங் பெயினாக இருக்கும். ஏதோ ஒரு சாப்பிட்ட பிறகு மட்டும் இல்லை, வயிறு எம்டியாக இருக்கும்போதும் ஒரு பெயின் வரும், அப்படியே ஒரு கேச்சிங் பெயினாக இருக்கும், சுருண்டு படுத்துக்குவாங்க. ஏதாவது ஒரு ஐஸ்கிரீமு அல்லது ஒரு தயிர் மோர் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டா தான் ரிலீஃப் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு இது வரும். அப்புறம் வந்து வாமிட்டிங் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் வந்து ஓவராக ஜாஸ்தி ஆச்சுன்னா வாமிட்டிங் வரும். இதெல்லாம் வந்து காமனாக இருக்கக்கூடிய அறிகுறிகள், அல்சர்னுடைய அதாவது வயிறு உபசம், அஜீரண கோளாறு, வாமிட்டிங், வயிற்று வலி, எந்த ஒரு ஆயில் ஃபுட் அதுன்னு சொல்லி சாப்பிட்டா நிறைய காரணங்கள் இருக்குது. இது வந்து நம்ம அல்சர் மட்டும்தான் இல்லை, பித்தப்பையில் கல் இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் அதாவது ஏசிம்டமேட்டிக் கால்ஸ்டோனுக்கு வந்து ஒன்றும் பண்ணாது, சிம்டமேட்டிக் கால்ஸ்டோன்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் பண்ணும், ஜாண்டிஸ் இருந்தாலும் வாமிட்டிங் வரும். ஸோ வேரியஸ் காரணங்கள் அல்சர்னால வரக்கூடியது வந்து டிஸ்பெப்சியா அதாவது அஜீரண கோளாறுகள், வயிறு உபசம், ஏப்பம் ஓட்டுறது, வாந்தி, வயிற்றுவலி, இதுதான் வந்து காமன் சிம்டம்ஸ்.